இந்த சுற்று வட்டாரத்தில் இங்கே வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது இந்த மலையில். என்னன்னு பார்த்தீங்கன்னா பெல் ராக். இந்த இடம் வந்து நான் போன வாட்டி வரும்போது பச்சை பசே பசுமையாக இருந்தது மக்களே. இப்போ நானும் தீஞ்சு போயிருக்குது இந்த இடம். சந்திரனு பெருக்குது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, எல்லா வல்ல சிவனே போற்றி, ஓம் நம சிவாய, ஓம் நம. ஸ்கூல் பெல்லு, ஸ்கூல் வீட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போறமே அந்த மாதிரி அந்த பெல்லு ஸ்கூல் பெல் அடிக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துக்கு போக போகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் சீனு இருக்கிறதுல சீனு. நான் போயிட்டு அந்த உச்சியில் அங்கே நிற்க போகிறேன் அந்த நுண்ணியில். பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கிறோம்னா, அப்படியே பேக் வியூவில் காமிக்கிறேன் பாருங்கள். அருள்மிகு காஞ்சனகிரி ஆலயம். ஏற்கனவே நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், திருப்பி இன்னொரு ஒரு முறை இந்த சைடு வரும். மக்களே, ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த இடம் வந்து எங்கன்னா, ராணிப்பேட்டை மாவட்டம். ஊர் பேர் என்னன்னு சொல்லி கீழே வரும். இந்த இடம் வந்து நான் போன வாட்டி வரும்போது பச்சை பசே பசுமையாக இருந்தது மக்களே. இப்போ நானும் தீஞ்சு போயிருக்குது இந்த இடம். சற்றும் எதிர்பார்க்கவில்லை இந்த ரோடு வந்து இப்படி இப்படி ஆயிருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது இப்போது. ஃபுல்லாக எரிச்சிட்டுருக்கு. ஏ, இது எப்படி ஆயிருக்கும் இந்த மாதிரி எரிச்சிட்டேன் எரிச்சுட்டு அப்படியே சுத்தமாக இப்படி ஆகிட்டுருக்கு. இந்த ரைட் சைடில் பாருங்கள், அப்படியே அது இல்லாமல் இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே ஒருத்தவங்க இருப்பாங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் காசு கறக பார்ப்பாங்க, நீங்கள் விருப்பப்பட்டு கொடுக்கறது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள். நல்ல வேளையாக வம்படியாக கேட்டு வாங்கலை, அது வெறும் சந்தோஷம். மக்கள்ஸ், ஒரு ஒரு பாதி மலையை ஏறியிருப்போம், பாதி மலை ஏறிட்டோம். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் ஏறி இந்த மலையை இந்த நிலைமையில் பார்க்கும்போது மனசு வந்து உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாகவே தான் இருக்குது. ஏன்னா இது ஏற்கனவே நம்ம இந்த இடத்துக்கு வரும்போது ரொம்ப 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 அப்படியே பசுமையாக இருந்தது, அப்படியே பச்சை பசையாக இருந்தது. இப்போ நானா எல்லாம் ஃபுல்லாக தீஞ்சு போயிருக்குது, அப்படியே கரியல்னு அப்படியே ரொம்ப எரிச்சுட்டு. இது வந்து ரினியூ பண்ணுறாங்களா இல்லை விபத்தாச்சா இல்லை எப்படின்னு சொல்லி தெரியல. நான் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது நம்மளுக்கு இதை பற்றி முழு விவரம் தெரிய வரும், நான் கீழே சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். வெயில் டைமில் வந்துட்டோம், அதோட ஃபால்ட்டாக இருக்க முடியும். இதுவே காலையில் நேரமாக மலையே புதுப்பிக்க போகிறாங்களா அப்படி தான் தோணுச்சு எனக்கு. இதாவோ மலையே புதுப்பிக்க போகிறாங்க. என்ட்ரி கேட் வந்துட்டோம். ஸ்லோ பண்ணுப்பா, ஸ்லோ பண்ணுப்பா. லெஃப்ட் 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 இல்லையா, ஞாபகம் போகுது. அருள்மிகு காஞ்சனேஸ்வரத்தின் கோயில், 108 ஆதி சுயம்பலிங்கம். நிறுத்திக்கிறாங்கடா, எல்லாம் நிறுத்திக்கிறாங்கடா. வாட்டர் பாட்டில் இருக்குடா மக்களை. ஃபைனலி வி ஹேவ் ரீச் த பிளேஸ். நீங்கள் வந்துட்டு பின்னாடி உங்களுக்கு அது கேட்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்துட்டு பஜனை மாதிரி நடத்திட்டுருக்காங்க. இங்கே வந்தீங்கன்னா இங்கே சுற்றி நிறைய சிவன் பக்தர்கள் வந்து பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் மக்களே ரொம்ப கஷ்டம்
கூட்டமாக மக்கள் ஏன்னா இந்த இடத்த வந்து ரொம்ப பசுமையாக பார்த்த மக்கள் இதுக்கு முன்னாடி ரொம்ப பசுமையாக பார்த்துட்டு இப்போ வந்து காலேஜ் பெருவோடாக இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது இல்லாமல் கீழே வந்துட்டு ஆர்ச் கோயிலுக்கு ஆர்ச் கட்டின்னு இருக்காங்க. அப்போது அங்கே வந்துட்டு உங்களால் முடிஞ்சது கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. முழுக்க முழுக்க நம்ம விருப்பம்தான், அது கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அதுவும் நான் பேசுறது எவ்வளோ அளவுக்கு கேட்குதுன்னு சொல்லி தெரியல. பின்னாடி பேக்ரவுண்டு பின்னாடி இப்போ சிவன் பக்தர்கள் அவங்களாம் வந்துட்டு இந்த வழிபாடு பண்ணிகிட்ருக்காங்க. மக்களே, நம்ம வந்துட்டு இப்போது கோயில் போய் பார்க்க போகிறதில்ல. அது காரணம் வந்து ஒரு சிம்பிளான காரணம் தான், காலையில் வந்து நான் அசைவம் சாப்பிட்டேன், அதனால் வந்து கோயில் போய் பார்க்க போகிறதில்ல. இந்த இடத்துலையே இந்த சுற்று வட்டாரத்தில் இங்கே வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது இந்த மலையில். என்னன்னு பார்த்தீங்கன்னா பெல்ராக்கா. இப்போ புதுசாக நீங்கள் இன்றைக்கி இந்த இப்போ தான் நீங்கள் வந்து அந்த வார்த்தையை கேள்விப்படுறீங்கன்னா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்னா இந்த மலையில் உருவான ஒரு பாறை வந்துட்டு அந்த மலையில் வந்து ஒரு கல் வந்து படும் போது அதோடய சவுண்டு வந்து மணி ஓசை வரும். அதனால தான் அது பேர் வந்து பெல் ராக். ஆங்கிலேய காலத்தில் வந்துட்டு அவங்க அதை வச்ச பேர் வந்து பெல் ராக்கு. இன்னும் ஒரு இன்னும் சில நிமிடங்களில் நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க. வாங்க, பேக் கேமராவில் காமிக்கிறேன். மக்கள் யாருன்னா நீங்கள் வந்து இப்போ யாரா பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா தயவுசெய்து உங்கள் பிளானை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருங்க. இன்னும் ஒரு 2-3 மாதத்துக்கு இன்னும் வந்து நூடுல்ஸ் ஆகிடுவீங்க. இங்கே வந்தீங்கன்னா சரியான வெப்பத்தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அது போதாதுக்கு இங்கே கொஞ்சம் அப்படியே மூடி நின்றுது. இதெல்லாம் மரச்செடி கொடிக்கடைகள்லாம் அதையும் எரிச்சு வச்சுருக்காங்க. ஓகே, இன்னும் ஒரு 2 மழை வரணும். இன்னும் ஒரு 2 மழை வந்ததுன்னா நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க. இங்கே உங்கள் அக்கா ஒரு அக்கா கடை இருக்குது. சந்துரு, இதுக்கு முன்னாடி இப்போ நான் சொன்னேன் பெல்ராக்கு அது மாதிரி எதனா ஒன்று பார்த்துருக்கியா? அது பார்த்துல சார். உனக்கு எப்படி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கா, எப்படி இருக்கு அது பார்க்கணும் போல இருக்கு? இது எப்படி ஆர்வமாக இருக்கு, எப்படி இருக்குன்னு ஆர்வமாக இருக்கு. வாங்க பார்க்குற முதல் தடவை பார்க்குற நேயர்களாக இருந்தால் உங்களும் கண்டிப்பாக அது மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அது இல்லாமல் இந்த கோயிலில் முதன்மையான விஷயம் என்னென்னா இங்கே வந்து ஒரு சுயம்பலிங்கம் இருக்குது. அவர் இந்த சுயம்பலிங்கத்துக்கு அவர் பேர் என்னென்னா காஞ்சனகிரீஸ்வரர். அவர் தான் இந்த மலையில் எவ்வளவோ கடவுள் இருக்குது, ஆனால் சன்னதி இருக்குது. இங்கே முதன்மைன்னு பார்த்தோன்னா அவருக்கு தான் சுயம்லிங்கம். நம்ம உள்ள கேட் என்டர் ஆகணும் ஒன்றுமே அவரோட லிங்கம் தான் இருக்குது. நான் தூரமாக இருந்து போகும்போது காமிக்கிறேன். இப்போது பாருங்கள் பாதை எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பாதையெல்லாம் நம்ம இப்போ ஏறி போயிட்டுருக்கோம். அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ரொம்ப ஆர்வத்துடன் போயிட்டுருக்கேன். சந்திரன் இப்போ இருக்குது. மக்களை இப்போ காமிச்சிருப்பேன்,
அதுதான் வந்து நம்ம இப்போ ஏறி வந்த பாதை. அந்த பாதை வந்து ரொம்ப கடுமையான கடினமான பாதைன்னு சொல்ல முடியாது, அது அப்படி இல்லாமல் ரொம்ப சுலபமான பாதைன்னு சொல்லிட முடியாது, ஒரு மீடியம் லெவல் தான். எதுவாக இருந்தாலும் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா மார்னிங் 9:00 முன்னாடி வந்துடுங்க, அப்படி இல்லைன்னா ஈவினிங் 4:00 அப்புறம் பிளான் பண்ணுங்கள் இந்த இடத்துக்கு. சும்மா நான் ஏற்கனவே அனுபவத்தில் சொல்கிறேன், ஏற்கனவே வந்து நான் ஈவினிங் டைமில் வந்திருக்கேன். சும்மா மேலே வந்து கிளைமேட்டு காற்று அள்ளும் அப்படியே. யாரா வரீங்கன்னா ஈவினிங் பிளான் பண்ணுங்கள், வாங்க போவோம். இப்போ நம்ம இங்கே பார்க்குற இடம் தான் மேலே போகிற இடம். முன்னெல்லாம் வந்து இந்த கல் அடக்கே வைக்கல, ரொம்ப கடினமாக இருந்தது மேலே ஏறி போகிறதுக்கு. இப்போ ஓரளவுக்கு எக்ஸ்ட்ரா கல்லுங்கெலாம் வச்சு ரொம்பவே ரொம்பவே ரொம்ப சுலபமாக இருக்கிற மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. அது மஜாவில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்கல்ல, அந்த கல் தான் பில்ட்ராக்கு. வாங்க உங்களுக்கு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி காமிக்கிறேன். இவ்வளோ நேரம் நம்ம இந்த கடினமான பாதையை ஏறி வந்தது எதுக்காகனா, இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக தான். சந்துரு கமான் சந்துரு, அடி அந்த கல்லை எடுத்தாடி. இவனே மோல் அடி பண்ணலாம், அது மாதிரி பண்ணு, அப்படி தூக்கி அடிக்காத. ஆ மக்களே, நீங்க கேட்டிருப்பீங்க இது என்னடா ஒரு பெரிய அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம், ஆனா இது வந்து எல்லா மலையிலையும் எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி ஒரு விஷயம் அமையறதில்லை. இது எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருக்கிற ஒரு ஒரு இடத்துல சொல்லி நான் வேற விட்டு எண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இது. நீங்கள் யாருன்னா ராணிப்பேட்டை இல்லை திருவள்ளூர் சென்னையில் இருக்கீங்கன்னா ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நல்லா ஒரு 2 hours என்ஜாய் பண்ணிவிட்டு போகிற மாதிரி உங்களுக்கு ஒரு இடம் தேவைப்படுதுன்னா நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம். ஆன்மீகமாகவும் சரி, ஆர்கியலாஜிக்கல் சைடு ஹிஸ்ட்ரி வைஸும் சரி, இந்த கோயிலுக்கு வந்து மிகப்பெரிய வரலாறு இருக்குது. நீங்கள் யாருன்னா வரலாறு விரும்புகிற ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை இந்த கோயிலுக்கு வரலாம். ஒரு வாட்டி நான் அடிக்கிறேன் பாருங்கள். ஸ்கூல் பெல்லு, ஸ்கூல் வீட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறமே அது மாதிரி அந்த பெல்லு ஸ்கூல் பெல் அடிக்கிற மாதிரி இருக்குது. கஞ்சனத்தலம், இது எப்படி போடு, இது என்ன போடுறாங்க, கஞ்சனத்தலம், கஞ்சனத்தலம் செய்த இடம் மணி பாறை. போஸ்ட் கொடுக்குறான் பாருங்க இவன் எப்படி. ஏ அந்த சைடு ஈவன் நல்லா இருக்கண்டா. இன்னும் எனக்கு என்ன மாதிரி தோணுதுன்னா, ஒரு 3-4 கல் கீழே இருக்குது தான் அந்த சவுண்டில் இந்த கல் ஓசை அப்படி கேட்குது நினச்சேன். ஆனால் உண்மையாகவே இந்த கல் மட்டும் தான் அந்த மாதிரி சவுண்டு வருது, மற்ற எந்த கல் தான் அந்த சவுண்டு வரல. அப்போ உண்மையாகவே இது மணிப்பாறை தான்.
உண்மையிலே மணிப்பாறை. மற்ற கல்லு தட்டான சவுண்டு வரல, இந்த கல் தட்டினா மட்டும் தான் அந்த சவுண்டு வரும். எல்லாம் பாரு மற்ற கல்லாம் எப்படி இருக்கு, இது மட்டும் அப்படியே மூச்சுக்கு போட்டு வச்சு விட்ட மாதிரி அடிச்சு அடிச்சு தேச்சு தள்ளிட்டுக்கிறாங்க ஆளுங்க. பெரிய பெரிய வார்த்தை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்ம இந்த இடத்துல இருந்து நாங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது சுமார் நல்ல பசுமையாக தான் தெரியுது. ஒரே மேகமூட்டங்க நிறைய மலைகள் மலை தொடர்ச்சி வந்து ரொம்ப நிறையவே இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது. அதுவும் இல்லாமல் நீர்த்தேகங்கள் வந்துட்டு ஏதோ கடமைக்குன்னு இருக்க மாதிரி இல்லை, நிறையவே இப்போ நிறைய நீர்த்தேகங்கள் இருக்குது. அங்கே ஒன்று இருக்குது, அது ஒன்று இருக்குது, அது ஒன்று இருக்குது. நீர்த்தேகங்கள் வந்து இது இந்த இடம் ஏன் இப்படி இருக்குன்னா, மன்னர்கள் காலத்திலேருந்தே பார்த்திங்கன்னா இந்த வேலூர் மாவட்டம் வந்து நல்லா குறி வச்சுருக்காங்க. இந்த இடத்த வந்துட்டு ரொம்பவே அவங்க பாதுகாப்பு அரணுக்காக வந்துட்டு இங்கே நிறையுமே இயற்கை வளங்கள் வந்து நிறைய மலைகள் இருக்கிறதுனால அவங்களோட கோட்டையை வந்து இங்கே நிறைய பார்த்துருப்போம். நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்த பொன்னியின் செல்வன் படத்தில் வந்துட்டு விக்ரம் ரோல் இருக்குது பார்த்திங்களா, அவர் இங்கே இந்த ஏரியாவை தான் காமிச்சிருப்பாங்க, காஞ்சிபுரத்தை தான் காமிச்சிருப்பாங்க. காஞ்சிபுரம் அந்த பழைய புராண கதையில் வந்து காஞ்சிபுரம் சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, இதுதான் தவம் செஞ்ச இடம். உள்ள போக பாருங்க எப்படி இருக்கு. நான் போக போகிறேன், குணாக்கியூ மாதிரி இருக்கு இதில். என்ன போட்டு வந்து கொடைக்கானல் இதில் போகிற மாட்டி போட்ட பயமா இருக்குதுரா. ஆ போயிட்டு ஏற முடியாம இந்த இடத்தை பார்த்தே பிரமிச்சு போயிருக்கிறான். இதையும் தாண்டி புனிதமானது என்ற மாதிரி அது மாதிரி அந்த சைடு ஒரு இங்க ஒரு அந்த சைடு முனி தேர்ந்து பார்த்தீங்களா, மக்களே இது வந்து நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் யாரும் இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இது என்னோடய ஓன் ரிஸ்கில் தான் நான் போயிட்டுருக்கேன். தயவு செஞ்சு யாருனா வந்தீங்கன்னா அங்கே அங்கே அங்கேயே எல்லாம் முடிஞ்சிருது இப்போ சாகசங்கள் எல்லாம் பண்ணுறதுக்கு, நீங்கள் அதை தாண்டி வராதிங்க. இந்த இடம் வந்து ரொம்ப இடுக்காக இருக்குது, மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் தயவு செய்து யாரும் இதை ட்ரை பண்ண வேண்டாம். மக்கள்ஸ் ரொம்பவே பார்த்து ரொம்ப கவனம் தேவை இந்த இடத்துல வரத்துக்கு. செருப்பு போட்டு வந்துருக்கலாம். எனக்கு இந்த பாதை வந்து எனக்கு துளி கூட கடினமாக தெரியவே தெரியலை. காற்று வேற
அவர் பாருங்க இதுக்கே தலை சுத்துதுன்றாரு. சுத்தமா துணி கூட பயமும் அது மாதிரி எதுவுமே இல்லவே இல்லை. ஆனால் என்னன்னா கால் வந்து ரொம்ப பத்திக்குதுங்க. அதுதான் அது ஒன்று தான் இங்கே எனக்கு கொஞ்சம் பெதுவாக இருக்கு. உனக்கு ஏன் அதுக்குள்ள தலை சுத்துது? இதை தலை சுத்துற சீன் தான் இருக்குது இங்கே, ஒன்றும் இல்லை. இதில் மக்களே இது வந்துட்டு ரொம்ப உயரமான மலை, அது மாதிரிலாம் எதுவுமே துளி கூட கிடையவே கிடையாது. அப்ராக்சிமேட்டாக ஒரு 500 feet இருக்கலாம். நான் வந்துட்டு என்னென்னா அவர் வந்து இதுதான் ஒரு முதல் அனுபவம் மலையில் ஏறி வர்றது அது மாதிரிலாம். அதுக்காக தான் கொஞ்சம் ஒரு வியர்டாக ஃபீல் ஆகுது. மற்றபடி ஒன்றுமே கிடையாது. எல்லாருக்குமே ஃபஸ்ட் டைம்ன்றப்போ எல்லாருக்குமே இந்த விஷயம் இல்லை, எந்த விஷயமா இருந்தாலும் முதல் தடவை செய்கிறோம்னா கொஞ்சம் ஒரு பதட்டம் இருக்க தான் செய்யும். அந்த ஒரு இது தான். ஆனால் பாருங்க அவர் சொல்ல சொல்ல அவருக்கு உள்ள ஒரு ஒரு வீரம் வருது. எப்படியாச்சும் பண்ணிருந்தோம், சாதிச்சிட்டோம் சாதிச்சிட்டோம் ஏறி வந்துட்டே இருக்கிறாங்க. நில்றா எமோஷன் நல்லா கேப்சர் பண்ணிட்டேன். படத்துல சுலபம் பத்தியா அது மாதிரி ஆயிட்டு இருக்கு. பைபிளிக்கு உன்னை அறியாம கால் அடியில வந்து வேர்க்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னொரு வாட்டி சொல்லு, ரொம்ப பயமா இருக்கு சொல்லு. ஆனா ஆனா என்னது சீனே இல்லவே இல்லை. இதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துக்கு போக போறோம் பாத்தீங்களா, அதுதான் சீனே இருக்கிறதுல சீனு. நான் போயிட்டு அந்த உச்சியில அங்க நிக்க போறேன். ரொம்ப ரிஸ்க் சார், வேணாம் சார் சொல்லுங்க சார், வேணாம். எல்லாருமே வந்து ரிஸ்க் ரிஸ்க்குன்னு நினச்சி போயிட்டா அப்புறம் எப்படி சார்? நேரத்தில் கொஞ்சம் கால் எடுத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ரொம்பவே பார்த்து கால் வைக்கணும். நீ வந்து நீ வந்து என்ன பண்ண, இங்கே கொஞ்சம் சில்லுங்கிறது கால் இங்கே கால் நல்லா வச்சுக்க உட்காந்துக்கும். இதுக்கப்புறம் வந்து உன்னோட விருப்பம் தான், வரதுன்னா வா, நான் போயிட்டு வரேன். எனக்குலாம் பழகிச்சு இவனை இது மாதிரி இப்போ மேலாம் ஏறி ஏறி உனக்கு அதனால் இதுவாக இருக்குல்ல, ஃபஸ்ட் டைம்ன்றதுனால இதுவாக இருக்கும். அதே தான் திருப்பி திருப்பி சொல்லுங்கள், ரொம்ப பயமாகுது ரொம்ப பயமாகுதுன்னு. மக்களே ஈஸியான வழி இப்போ தடங்குது. முள்செடி தான் இருக்குது, அது அப்படி எதனா வழி இருக்கும்னா அப்படி போகிறது. இப்போ சைடில் பிடிச்சின்னு போகிறீங்க. நடந்து வந்தது எல்லாமே ஈஸியான பாதை தான். இதுக்கப்புறம் பாருங்க வெறும் முட்செடிகளாக அடர்ந்த முட்செடிகள் இருக்குது. இதில் நம்ம எப்படி ஒன்றும் போய் அந்த நுனிக்கு போக போகிறோம், அதுதான் நம்மளோட இன்னைக்கு டாஸ்க்கு. நம்ம போக போகிறோம், போகலாம். ஒரு முட்செடியாக தான் தோணுச்சு, ஆனால் இங்கே வந்து கிட்ட பார்க்கும்போது தான் தெரியுது இது வந்து முட்செடியே கிடையாது. அது ஆக முதல்ல இது என்ன செடின்னு தெரியல. இருந்தாலும் நம்ம பயணத்தை ரொம்ப தொடருவோம். இதை நம்ம கூட வராதுன்னு சொல்லிட்டு மக்களே நான் வந்துட்டு
அந்த இடத்துல சொன்னது தான் என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்த வந்துட்டு கஷ்டம் நினச்சா அது கடைசியில் கஷ்டம்தான். அதை நம்ம ஒரு சவாலாக எடுத்துட்டு நம்ம அதை நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த டெஸ்டினேஷன் நம்ம வந்து ரீச் பண்ணணும்னு நினச்சிங்களா, அந்த கஷ்டம்லாம் அப்படியே தவிடுபிடி ஆகிடும். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் தான் இப்போ வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இந்த நுனியில் வந்து நான் இப்போ நிற்கப்போம், ரொம்பவே நல்லா இருக்குது. இன்னும் இதில் இன்னும் போகிறதுனா போகலாம், ஆனால் இதில் பாதை கரெக்டாக சரியாக இல்லை. எனக்கு தெரிஞ்சு யாருமே இதுவரையுமே ட்ரை பண்ணியிருப்பாங்களான்றது ஒரு டவுட்டு தான். அங்கே அந்த அங்கே ஒரு ஓடு இது தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்துட்டு பூஜை நடந்துட்டுருக்கு. இது சுற்றி நிறைய கோயில் இருக்குங்க, அங்கே ஒரு மயில் கல் மாதிரி அங்கே அதோ ஒரு மஞ்சள் கலரில் தெரியுது. நம்ம இதோட முடியல, நம்ம நெக்ஸ்ட் அங்கே போக போகிறோம். இப்போ நான் நிற்கிற இடத்துல இங்கே வந்து ஒரு சிவலிங்கம், ஏ என்னடா இங்கே தானே ஒரு சிவலிங்கம் படம் இருந்தது. ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, எல்லா வல்ல சிவனே போற்றி, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஏய் நான் என்ன சொன்னா, இது மாதிரி அசைவம் சாப்பிட்டு வந்தேன், சிவனை வழிபடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு சிவலிங்கத்தை பார்த்தோடனே வழிபட பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மன்னிச்சிடுப்பா இறைவா, தெரியாமல் செஞ்சிட்டேன். மக்களே, என் கூட வந்த ஒரு நண்பருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி தோன்றிடுச்சு. இப்போது நம்ம இங்கே நடந்து போயின்றிருக்கோம்ல, இந்த கல்லுலாம் வந்துட்டு தானாக அப்படியே வழியாக செதுக்கி இருப்பாங்களா, இல்லை டிராக்டரில் லோடு எடுத்துன்னு வந்து போட்டிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அது ஒருத்தர் போகிறாரு பாருங்க, அவர் தான், அவருக்கு தான் அந்த எண்ணம் தோணுச்சு. நாங்கள் வந்து சுவாரஸ்யமாக ஒரு விஷயத்த பேசணும் தான். இப்போது ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சைடு ஷேடு இதுவாக இருக்குது, ஆ இந்த சைடு நல்லா இருக்குது. இந்த மலையில் வந்துட்டு பார்க்க வேண்டிய இடங்கள் சொல்லிட்டு ரொம்ப நிறையவே இருக்குது. ஏதோ சின்ன மலை அப்படின்ற மாதிரி நம்ம அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போகிற மாதிரி இல்லை. இந்த இடத்துல வந்து பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்குது. முக்கியமாக சுயம்பா காட்சி தருகிற சுயம்ப லிங்கேஸ்வர், சுயம்ப லிங்கம் ஒன்று இங்கே இருக்குது. காஞ்சனகிரீஸ்வரர் அப்படின்னு சொல்லின்ற பேரில் சிவபெருமான் வந்து காட்சி அளிக்கிறாரு. மக்களே, ஃபைனலி வி ஹவ் கம் டு எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. நீங்கள் இதுவரை இந்த காணொளி பார்த்ததில் உங்களுக்கு எதனா ஒரு விஷயம் பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா நம்ம சேனலில் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க கூட. யாராவது வந்து ஒரு வீக்கெண்ட் ட்ரிப் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க சென்னையிலேருந்து,
ஒரு வீக்கெண்ட் ட்ரிப்பை பிளான் பண்ணுறாங்கன்னா பக்தி பயமாகவும் சரி, ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுற மாதிரியும் சரி, இந்த இடம் வந்து ஒரு அற்புதமான இடம். கடைசியாக இந்த வீடியோவில் வந்துட்டு இன்னைக்கு நம்ம காணொலியில் நம்ம கூட வந்து இணைந்த சந்துரு அவர்களுக்கு வந்து நம்மளோட நன்றியை தெரிவித்துக்கலாம். நீ சொல்லுப்பா, எதனா சொல்லணும்னா சொல்லுப்பா. நான் வந்து இந்த இடத்துக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்தேன். நான் இந்த இடத்த வரும்போது எதிர்பார்த்துலாம் வரல, இந்த மாதிரிலாம் இருக்கணும் சார் சொன்னார். சரி பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம்னு வந்தேன். ஆனால் பார்த்து கிட்ட போனது வரைக்கும் எனக்கு நான் சுத்தமாக எனக்கு நம்பிக்கை இல்லை. அந்த கல் எடுத்து அந்த மணி அடித்து பார்த்தது ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, வந்ததுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் யாருனா லோக்கல் இருந்தாலும் இல்லை சென்னையில் இல்லை எங்களை அமைச்சரோடு ஊரில் இருந்து வந்தாலும் வந்து இந்த இடத்த ஒரு டைம் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகே, பாய்.